பிரைசலாட் இன்று கூட உயர் பதவி நிலையை அடைவது எப்படி அப்படின்றது தியானிக்கிறோம். நாம் எல்லாருமே ஒரு வேலையில இருக்கோம்னு வைங்கள, ஒரு உயர் பதவிக்கு போகணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா. நாள் ஒன்றுக்கு நம்ம வேலை செய்ய செய்ய நம்ம உயர் பதவி அடைய வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கமா கூட இருக்கும், அதுதான் உண்மை நிலைமை கூட, அப்படிதான் உயர் பதவி அடைய வேண்டும். அப்படியாக உயர் பதவி நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று 2 தீமோத்தேயு 2:15 இப்படியாக சொல்லுகிறது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு என்று தமிழ்ல சொல்றாங்க. அது ஆங்கிலத்துல சொல்லும் போது டூ யுவர் பெஸ்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு காட். அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணும், என்னென்ன நான் சிறந்ததாக செய்கிறேன் என்பதை ப்ரூஃப் பண்ணும். அப்படியாக ஆண்டவருக்கு செய்கிற ஊழியமா இருந்தாலும் சரி, செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, உலகத்துக்கு செய்கிற ஊழியமா இருந்தா உங்களுக்கு யாருக்கு வேலையை அமர்த்தினாங்கோ அவங்களுக்கு முன்பாக நீ ப்ரூவ் பண்ணணும். அவங்க அப்புறம் சொல்ல யூ டிசர்வ் இட் அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு உங்களை உயர்த்தும் போது அவங்க சொல்ல வேண்டும், நானாகவே உன்னை உயர்த்தவில்லை, அந்த உயர்ப்பதை அடைவதற்கு நீ தகுதியானவன், யூ டிசர்வ் இட் என்று சொல்லி உயர்த்தும்படியாக நீங்க அந்த அவங்களுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெஸ்டா வேலை செய்யணும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, யாரெல்லாம் பெஸ்டா அப்படி வேலை செய்து உயர்த்தப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் ஆண்டவரே உயர்த்திட்டார். அவங்க என்ன செய்தாங்க நமக்கு அறியவில்லை, ஆனாலும் ஆண்டவராகவே சில பேரை உயர்த்தி விடுகிறார். அப்படியாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைப்பட்ட ஜனங்களை 400 வருடமாக அடைப்பட்ட அடிமைப்பட்டிருக்க ஜனங்களை வெளியே அழைத்துக் கொண்டு வரும்படியாக ஆண்டவரே மோசேயும் ஆரோனையும் தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்தது யோசேப்பு சிறைவாசமாக எகிப்துக்கு கொண்டு போக விற்கப்படுகிறாரு. அந்த இடத்துல உயர் பதவி அடைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்தை வியாக்கியானிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அதனால உண்மையாக விளக்கத்தை கொடுத்ததுனால யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த நிலையில உயர்த்தப்படுறாரு. லேவியர்கள் உயர்த்தப்பட்டாங்க, லேவியர்கள் ஏன் உயர்த்தப்பட்டார்கள், 12 கோத்திரத்திலே லேவியர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்து தேவன் சார்புக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து மிச்ச கோத்திரத்தார் பார்க்கும் போது அப்படியாக கன்றுக்குட்டி வணக்கத்திலே நின்றவர்களாக தன்னை தனிமைப்படுத்தி கொட்டி விட்டாங்க. அப்ப மோசே கேட்கிறார், யார் என் பக்கம் வருகிறீர்கள், தேவன் பக்கம் யார் வருகிறீர்கள் என்று லேவியர்கள் அவன் பக்கம் வந்து நின்றாங்க. அதனால அவங்க தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால தேவ ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். பெரிய உன்னத ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அடுத்தது பிணேகாஸ் அப்படியாக உயர்த்தப்படுகிறார். ஏனென்றால் முக்கியமான நேரத்திலே சரியான ஒரு தீர்வை நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக பிணேகாஸ் அப்படியாக பிரதான ஆசிரியனாக உயர்த்தப்படுகிறார். பிணேகாஸ் குடும்பத்தார் தான் பிரதான ஆசிரியராக இருக்க முடியும், லேவியர்கள் குடும்பத்தார் ஆசாரியாக இருக்க முடியும், பணிவிடைகள்லாம் செய்ய முடியும், ஆனால் பிரதான ஆசாரியான இருக்கக்கூடியவர் யார் என்று பிணேகாஸின் வம்சத்தார். ஏனென்றால் முக்கியமான தருணத்திலே சரியான நடவடிக்கை அவர் எடுத்தாரு. முருதேகை அப்படியாக உயர்த்தப்பட்டார், அவர் திறமையினால உயர்த்தப்பட்டதாக எஸ்தர் 10:2 சொல்லுகிறது. தானியல் அப்படி நம்பகத்தன்மை உள்ளவனாக இருந்ததுனால தானியல் உயர்த்தப்பட்டாரா. அதே மாதிரி கண்காணியர்களும் உதவிக்காரர்களும் உதவிக்காரராகவும் கண்காணியாக ஒருத்தர் ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் அவன் ஆண்டவருக்கும் உண்மை உள்ளவனாக விசுவாசத்தில் சிறந்தவனாக அதே நேரத்துல வெளி உலகத்தில் ஜனங்களுக்கு முன்பாக யோக்கியமான நடக்கை உள்ளவனாக இருக்கும்போது தான் ஆண்டவர் அவர்களை உதவிக்காரராகவும் கண்காணியாகவும் உயர்த்துவாரு. அப்படியாக இதனால வேதத்திலே 7 விதமான உயர் பதவி அடைந்தவர்களை பொறுத்து நம்ம பார்த்தோம். அப்படியாக ஆண்டவர் மோசையும் ஆண்டவர் தான் மோசையும் ஆரோனையும் உயர்த்தியார் என்று சாமுவேல் சொல்றாரு. அவர் தான் உங்களை ஏற்படுத்துறாரு. தற்போது நான் கூட உங்களுக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் கூட சாமுவேல் நான் கூட ஆண்டவரால் தான் ஏற்படுத்தப்பட்டேன். எனக்கு முன்பாக நின்று நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்திருக்கிறேனா, நான் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால தான் ஆண்டவரனை இப்படியாக நிறுத்தினார் என்று சொல்லி சாமுவேல் சொல்றாரு. சாமுவேல் சரி, மோசையும் சரி, ஆரோன் சரி, இவர்கள்லாம் தேவனால நியமிக்கப்பட்டவர்கள், ஆசாரியார் சேவியராகவும் விடுதலை கொடுக்கிறதாகவும் நியமிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி யோசேப்பு அப்படியாக நல்ல சொப்பனத்தை கண்டதுனால விளக்கத்தை கொடுத்ததுனால அப்படியாக பார்வோன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவை தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினதால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள வேறுவரும் இல்லை, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பார், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடப்பார்கள் என்று சொல்றாருங்க யோசேப்பை கொடுத்து. இரண்டாவது மூன்றாவது பார்க்கும் போது லேவியர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்டாரு. அவர்கள் என்னோட சேரக்கடவர்கள் சொன்ன போது லேவியர் புத்தர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அப்படியாக தேவன் விக்கிரக வணக்கமாக கன்றுக்குட்டி வணக்க செய்து தேவன் நியாயம் தீர்த்தாரு. ஆனால் லேவியர்களே தன்னுடைய ஊழியத்திற்கு என்று பணிக்கு என்று பிரித்து எடுத்து உயர்வை கொடுத்தாரு. அதே மாதிரி பார்க்கும்போது பிணேகாஸ் அவர் குடும்பத்தார் எதை செய்ய பிரதான ஆசிரியராக அந்த குடும்பத்தார் தான் வருவாங்க. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியர்களோடு கூட விபச்சார வேசித்தனம் செய்த போது பிணேகாஸ் மட்டும் எழுந்து நின்று ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக அவர்கள்
அழிக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நித்திய நித்திய உடன்படிக்கை உன்னோடு கூட ஏற்படுத்திக் கொள்கிறார். என்ன என்று பார்க்கும்போது, உன்னுடைய பிள்ளைகள் பிரதான ஆசிரியர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி உயர் பதவியை, பிரதான ஆசிரியர் பதவியை கொடுக்கிறாரு. முருதேகை அப்படிதான். முருதேகை அவருடைய வர்த்தகமும் அவருடைய அவன் தேவன் அவன் ராஜா அவனை உயர்த்ததற்கிற காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அவன் அவனுடைய விருத்தாகமும் மேன்மையும் காணப்பட்டது. அவன் அந்த திறமை திறமையாக செயல்பட்டதுனால அவன் பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு உயர்த்தினாரு. தானியல் அப்படிதான். தேவன் அவனுக்கு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தாரு. அப்போ ராஜா அப்படியாக சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறார், உம்மை போல உம்மா மால தேவனே உன் கூட இருக்கிறாரு, அவரே உன் ரகசியங்களை வெளிப்படுத்திருக்காரு. ஏனென்றால் தேவனுக்கு நம்பத்தகமையாக இருக்கிறதுனால தேவ ரகசியங்களை அவன் உனக்கு வெளிப்படுத்துறாரு. அதனால நான் உன்னை என்னுடைய ராஜ்யத்தில் உயர் பதவியில் வைக்கிறேன் என்று தானியல் உயர் பதவியில் வைக்கிறாங்க. டீக்கன்ஸ் என்று சொல்லி அனைவரும் உதவிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று திமயத்தில் பார்க்கும்போது, முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் அங்குதான் உதவிக்காரராக ஊழியம் செய்ய அழைக்க வேண்டும். அப்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் நன்றாத ஊழியத்தை செய்தார்கள் என்றால் அவர்கள் வேண்டும் மிகுந்த தைரியம் அடைந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தை தைரியமாக நின்று அவர்கள் காரியத்தை நடப்பிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சோதிக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அப்போ இந்த நாள் கூட அப்படியாக உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்மகிட்ட காணப்படும் முன்னேற்றத்துக்கு காணப்பட வேண்டும் என்றால் சில நிலைகள் இருக்கின்றன. எந்த நிலைகள் நமக்கு காணப்பட வேண்டும்? நான்கு காரியம் வேண்டும். ஒன்று, பணிவு இருக்க வேண்டும். இரண்டு, உண்மை தன்மை இருக்க வேண்டும். வேலைமை திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மையாகவே என்று சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் போல தன்னை தாழ்த்துகிற எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியனாக இருப்பான். அதனால உங்களை தாழ்த்தும் போது இந்த உலகத்திலும் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக ஒருத்தர் விதைக்காத இடத்துல நீங்க அறுக்கிற பயங்கரமான ஒரு கடுமையான ஆட்களை, அதாவது பயந்து போய் நான் புதைச்சு வச்சிருந்தேன். அப்ப சொல்ற நீ காசுக்காரர் கையில் அதாவது பேங்க்ல போட்டிருந்தாச்சும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது என்று கொடுத்துருக்கலாம் இல்லையா? எப்போ தெரியுது நீ உண்மை இல்லாதவன், நீ சும்மாவே வேலை செய்யக்கூடாது என்பதற்காக சோம்பேறியானவன் சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பண மூட்டையை கூட எடுத்து யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட கொடுத்து விடுகிறார். அதனால உண்மையா இருக்கிறவங்க தான் அதிக அதிகமாக உயர்த்தப்படுவார்கள். நீங்க லேசினஸ் ஆகவும் வேலையில ஜாக்கிரதை இல்லாத இருக்கும் போது உங்ககிட்ட இருக்க வேலையும் புடுங்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, வேலையில் திறமையாக இருக்க வேண்டுமாம். நீதிமொழிகள் 22:29 இப்படியாக சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீங்க ஜாக்கிரதையா வேலை செய்தீங்கன்னா பெரிய பதவி கொண்டு ராஜாக்கு முன்பாக நிக்கணும்னா எவ்வளவு திறமைசாலியா இருக்கணும். அதனால சாதாரண வேலைகள் அவங்க இருக்க மாட்டாங்க, பெரிய வேலையில் அவங்களுக்கு ஆண்டவர் கொண்டு உயர்த்துவாராம். அடுத்தது பார்க்கும்போது, பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். சீஷர்கள் அப்படிதான் சண்டை போட்டாங்க, யார் பெரியவனா இருக்க போறோம், நீயா நானா அப்படின்னு பேர் ஈதர் எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்ப ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்த உட்கார்ந்து சாப்பிடுறான், ஒருத்த சாப்பிடறவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான், யார் பா பெரியவன்? அப்ப உலகம் சொல்லும், யார் உட்கார்ந்து சாப்பிடறான் அவன் தான் பெரியவன், சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறவன் எளிமையானவன் என்று. நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுகிறவனாக உங்களுக்கு வேலை செய்கிறவனாக இந்த உலகத்துக்கு வந்த. அதனால இந்த உலகத்துல நீங்க இருக்கும் போது பணிவிடை செய்து நீங்க இருந்தீங்கன்னா வரப்போகிற ராஜ்யத்துல நீ என்னோடு கூட அமர்ந்து பந்தியில அமர்ந்து சாப்பிடுவீங்க, நீங்க 12 கோத்திரத்தால் நியாய விசாரிப்பீங்கிறாங்க. அதனால பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். பிறருக்கு சேவை போகும்போது நிச்சயமாக ஆண்டவன் நம்மளை உயர்த்துவார். இந்த நாள்ல கூட உயர்ப்பதை அடைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்க, பணிவா இருங்க, வேலையில உண்மையா இருங்க, வேலையில திறமை உள்ளவர்களாக இருங்க, பிறருக்கு சேவை செய்வீங்க. ஆண்டவர் யோசிப்பை உயர்த்தின ஆண்டவர் நிச்சயமாக, தானியலை உயர்த்தின ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்ப அதுக்கு நன்றி செலுத்தினால் உயர்ப்பதவை அடைவதற்கு பிறருடைய பதவியை பறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவறான காரியங்களை செய்கிறதாக இல்லாத படிக்கு நீ வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியாக உயர் பதவி அடைய ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. நண்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.